अस्मत् गुरु परंपराई नमः नमस्सदसे। போன உபன்யாசத்துல ஒரு குழந்தை இறந்து போய் அதை பிழைக்க வைத்த கதையை, அதிலிருந்து ஆங்கிரச ரிஷியினுடைய மகத்துவம் எவ்வாறு வெளியாகிறது என்பதை சொன்ன, அது பாதியில இதனால சுருக்கமா அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் யமுனை நதிக்கரையில சூரசேன தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்தை சித்திரகேது அப்படிங்கிறவன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் தர்மத்தை பரிபாலனம் பண்ணி ஆட்சி புரிந்ததாலே இந்த பூமியானது அவனுக்கு காமதேனுவை போன்று வேண்டிய அனைத்து பொருள்களையும் தாராளமாக கொடுத்து கொண்டு வந்தது. 1000-10000 அழகிகள் அவனுக்கு மனைவிமாராக ஆனார்கள். அவன் இன்பக் கடலிலே தோய்ந்து அந்த பெண்களுடனான கேளிக்கையிலே மக்னனாகி கிடந்தான். அந்த சித்திரகேதுவுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருந்தும் குழந்தை இல்லையே அப்படிங்கிறதான ஒரு குறை மட்டும் இருந்தது. அந்த சமயத்துல அங்கிரச மகரிஷி அங்க அவனுடைய ராஜ்யத்துக்கு போனார். அரண்மனையில அந்த சித்திரகேதுங்கிற ராஜா பாக்யவாத்திய ஆச்சமனியங்கள்லாம் சமர்ப்பிச்சு அவரை கிரமமா வரவேற்று எல்லா உபச்சாரங்களையும் பண்றான். அங்கிரஸ் மகரிஷியும் அந்த ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ரெண்டு பேரும் கொஞ்ச நாழி லோகக்ஷேமத்தை பத்தி பேசிட்டு இருந்தா, அரசன் கவலை தோய்ந்த முகத்துடனே தன்னுடைய பிள்ளை இல்லா குறைய ரிஷிகிட்ட தெரிவிச்சான். எவ்வளவு வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும், தனதானிய சமிருத்தி இருந்தாலும், பணங்காசு இருந்தாலும், அழகிய மனைவிகள் பல இருந்தாலும், தனிக்கோள் செலுத்துவதற்கு சக்கரத்தியாக இருக்கும் ராஜ்யம் இருந்தாலும் எனக்கு மன நிம்மதியே இல்லை, ஏன்னா புத்திர சந்தானம் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கிரஸ் மகரிஷிக்கு மனசு கொஞ்சம் இழகித்து உடனே ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவருக்கு குழந்தை பிறந்தார். இதற்காகவே காத்து கிடந்த ராஜா உடனே அந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்றான். அந்த யாகமானது துஷ்டாவ தேவதையாக கொண்டதான யாகம். அந்த யாகத்தில் ஹோமம் பண்ணி மீதி இருக்கிற ஹவிஸ் இருக்க அத அந்த ராஜாவுடைய மனைவிமார்கள்லே மூத்தவளும் பட்டத்து ராணியுமாயிருக்கிற கிருதத்யுதிங்கிறவளுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னார். அவளுக்கும் அவளும் கர்ப்பம் தரித்தாள். அப்போ ராஜாவுக்கு அளவே முடியான ஆனந்தம். போகும்போது அங்கிரஸ் சொல்லிட்டு போறார், இந்த பிள்ளையால உனக்கு சந்தோஷமும் கிடைக்கும்,
இந்த புள்ளையால தாங்க முடியாத ஒரு துக்கமும் உனக்கு கிடைக்கும், பொருத்தமும் ஏற்படும் சொல்லிட்டு போறார். இவன் அந்த குழந்தை பிறந்தது சந்தோஷம் அதைத்தான் நினைச்சுட்டானே தவிர ரிஷியினுடைய வார்த்தையின் பின்பாகத்தை சரியா கேட்டுக்கல. அந்த கிருதத்தீதிக்கும் தன்னுடைய புத்திரன் மேல அதீதையான பாசம். அந்த குழந்தைக்கு ஜாத கர்மா நாம கர்மா எல்லாம் கிரமேண நடந்தது. அந்த குழந்தையும் நாலு ஒன்னும் பொழுது பேணமாக வளர்ந்து. இப்போ மற்ற ராணிகளுக்கெல்லாம், அதாவது சித்திரகேதனுடைய மற்ற மனைவிகளுக்கெல்லாம், கிருதத்யூதிக்கு மட்டும்தான், அந்த பட்டத்தரசிக்கு மட்டும்தான் குழந்தை, நமக்கெல்லாம் இல்லை. அதனால நம்மள வேலைக்கார கூட மதிய மாட்டேன்றா அப்படிங்கறதான எண்ணம் இருக்கு. அவள்லாம் ஒண்ணு கூடி பேசினான். சரி, இந்த குழந்தையால் தானே நமக்கு மரியாதை இல்லை, இந்த குழந்தைய விஷம் வச்சு கொண்டுவோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சக்காலத்தி நான் விஷம் வச்சு கொள்றேன்னு சொல்லி அந்த பொறுப்பை ஏத்துட்டு அதே மாதிரி விஷத்தை கொடுத்துட்டா. அந்த குழந்தை தொட்டில படுத்துருக்கு. அது ரொம்ப நாழியாச்சும் ஏந்துக்கல, என்னமோ ஏந்துக்கலையேன்னு வேலைக்காரிய விட்டு அந்த தாயானது திரு சொல்றா, போய் அந்த குழந்தைய எடுத்துடுவா. வேலைக்காரி வந்து அந்த குழந்தைய எடுக்க போறா, அது சில்லுன்னு ஆகி புடமா இருக்கு. உடனே கதறி அங்கேயே மயக்கம் மாறி விடுற. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வரா. இது எவ விஷம் கொடுத்தாலோ, எவ வந்து விஷம் கொடுன்னு அவளுக்குள்ள மீட்டிங் போட்டு சொன்னாலோ, அத்தனை பேரும் ஐயோ குழந்தை போயிடுத்தா, எப்படி போயிடுத்து எப்படி போயிடுத்துன்னு என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாரும் நடிச்சா. உடனே மகாராஜா சித்திரகேதுவுக்கு விஷயம் சொல்லப்பட்டது. பெத்த தாய்க்கு வைத்தரிச்சிருக்காங்கல்ல, அந்த குழந்தையினுடைய பிணத்தை அப்படியே கட்டி பிடிச்சுட்டு விழுந்து புரண்டு புலம்பின் இருக்கா. ராஜா சித்திரகேதுவும் புத்திர சோகத்தால தன்னை மறந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். மகர்ஷியினுடைய அருளால நமக்கு கிடைச்ச இந்த குழந்தையும் போயிடுத்தே அப்படின்னு நினைச்சான். அரண்மனையும் ஒரு பொலிவும் இல்லாத கோரமா காட்சி அளிச்சுது. அந்த சமயத்துல இவா இப்படி அழுதுன்ற சமயத்துல தன்னுடைய ஞான திருஷ்டியினால இதையெல்லாம் நன்று உணர்ந்த அங்கீரஸ் மகரிஷி தன்னோட நாரதரையும் அழிச்சுண்டு வேகமா அந்த அரண்மனையில அரண்மனைக்கு வந்து சித்திரகேதுன் அரண்மனைக்கு வந்த. சித்திரகேதுக்கு ஒன்றும் புரியல, அவன் தான் வைத்தியம் முடிச்சவன் மாதிரி இருக்கானே, நீங்க யாரு, ரெண்டு பேரும் நாடோடிகளா, எங்கேருந்து வந்தங்க அப்படின்லாம் கேக்குறான். இல்லடாப்பா, நீ பிள்ளை இல்லாமல் ஏங்கி தவிச்ச காலத்துல உனக்கு பிள்ளை பிறக்கும்படி அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணி வச்சது நாங்க தான், அந்த யாகத்தை பண்ணி வச்சது நாங்க தான், அதுல அங்கீரஸ் நான் தான், அதோ பிரம்மாவினுடைய சாட்சாத் புத்திரனான நாரதன் பகவான் அப்படின்னா, அப்போ உனக்கு இந்த பிள்ளை இறந்ததுனாலதானே இவ்வளவு ஏன் இப்படி பிள்ளை பிறந்த உடனே சந்தோஷத்தை அனுபவிச்சியோனோ, அப்போ பிள்ளை இருந்தா துக்கம்தான் வரும், அதையும் தான் அனுபவிக்கணும், இதுக்காக ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேக்குறதெல்லாம் ஒன்னும் ராஜா காதிலேயே ஏறல. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ அங்கிரச முனிவரும் நாரதரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறார். சரி, அந்த செத்த குழந்தையே வந்து அப்பாட்ட சொல்லட்டும், அப்போ அப்பாவுக்கு மனசு தெளியும் அவன் பைத்தியமும் தெளியும் அப்படின்னு தீர்மானிச்சார். அப்போ நாரதர் சொன்னார், ஜீவாத்மன் பஸ்ய பத்ரம் தே மாதரம் பிதரம் சதே சுருதோ பாந்த வாஸ்தப்தாஹா சுஜாத்வத் கிருத்தயா பிருஷம்
கலேவரம் சமாவிஷேஷமாயுஹு பும்ஷ்வபோகான் பித்ருப்ரார்த்தான் அதிதிஷ்ட நிருபாசனம்னு. இத வியாச பகவான் கட்டோல பண்றார் தன்னுடைய ஸ்ரீமத் பாகவதத்துல ஆறாவது ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயத்துல. இப்படி சரி அந்த செத்த குழந்தைய பிழைக்க வச்சுடுது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த குழந்தைகிட்ட போய் நின்னு மந்திரத்தை சொல்லி சொல்றான். ஏ குழந்தை, இந்த பிணமா கிடைக்க இந்த சரீரத்திலிருந்து எந்த ஆத்மா வெளியில போச்சோ அந்த ஆத்மாக்கு நன்மை உண்டாகட்டும். பாரு, முன்னாலே இருந்த சரீரத்துல நீ இருந்த போது உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்தவர்கள் இப்போ எப்படி பரிதவிக்கிறான்னு பாரு. அதனால நீ திரும்பி பழையபடி இந்த சரீரத்திலேயே வந்து புதுக்கோ. தீர்காயசோட உன்னுடைய மாதா பிதாக்களையும் மகிழ்வித்து ராஜ்ய சிம்மாசனத்திலேயும் அமர்ந்து பல்லாண்டு காலம் நல்லாட்சி புரிவாயாக அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இத கேட்ட உடனே பிணமா கிடந்த குழந்தையின் உடல்ல மீண்டும் வெளியில போன ஜீவாத்மா உள்ள பிரவேசிச்சு செத்த குழந்தை பேச ஆரம்பித்து எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா. அரசனுக்கும் அரசிக்கும் ஆனந்தம் அப்படியே கரபுரண்டு ஓடித்து. அங்கிரசு நாரதரும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டினார். எல்லாருக்கும் நன்னா கேக்கிறபடி கணீர்னு அழுத்தம் திருத்தமா அந்த குழந்தையானது பேச ஆரம்பிச்சுது. பந்து ஜாத்தரி மத்யஸ்தமித்ரோதாசீன வித்விஷா சர்வயேவை சர்வேஷாம் பவந்தி கிரமசோமிதா நஹி யஸ்ய அதிப்ரியா கஷித் ந அப்ரியா ஸ்வப்பரோபிவான். இதுவும் பாகவத ஸ்லோகம் பாங்க. நம்முடைய சொந்தக்காரா, பங்காளிகள், பகைவர்கள், நெழல் மேல இருக்கிறவா, நம்மளுடைய உற்ற நண்பர்கள், நம்மளை உதாசீனம் பண்றவா, நமக்கு பகைவர்கள், விரோதிகள், இப்படி ஜனங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கா. அந்த மாதிரி பிரிச்சே பார்க்காதீங்க, அது தப்பு. நம்ம கண் எதிரிலேயே அவள்லாம் மாறி போயிடுவா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பிறவி காலத்திலே இருந்து மறுபிறவியில் தோன்றும் பொழுதோ எல்லாம் தலைகீழா மாறி போடுறது. இப்படிப்பட்ட நிலைய ஒத்தம் உணர்ந்து கொண்டான்னா யாரோடம அதிகமாகவும் அன்பும் பாராட்ட மாட்டான், துவேஷமும் பாராட்ட மாட்டான் அப்படின்னு அந்த எல்லாம் அந்த ஜீவாத்மா முன்பண்ண வினைக்கினுடைய கர்ம வினையினுடைய அந்த விதிப்படிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன சொல்லிட்டு, இன்னுமே இந்த சரீரத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அழுகின துர்நாற்றம் அடிக்கிற இந்த சரீரத்துல போய் இந்த சவத்துல போய் என்னை மீண்டும் பிறவி எடுக்க சொல்றே, அதனால அது என்னால முடியாத காரியம்னு எல்லாரும் கேட்க சொல்லிட்டு அப்போ அங்கிர சொல்றார், எனக்கு தெரியும், ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப பாரு, நல்லா புத்தி தெளிஞ்சு விட்டு நீ குழைச்ச உடனே, அதனால உங்க அப்பாட்ட என்ன சொல்லிட்டு என்ன சொன்னமோ நீ போனார். அப்போ அப்பா என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த நாத்தம் பிடிச்ச சரீரத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையான ஜீவாத்மா அந்த உடல்ல இருந்தே வெளியேறித்து அதே மாதிரி அந்த ராஜாவும் அந்த பைத்தியம் பிரச்சனையில இருந்து வெளில வந்தான். மகர்ஷிகள்
எப்படிப்பட்ட அருளை பெற்றவர்கள் என்பது அந்த சித்திரகேதுங்கிற ராஜாவுக்கும் அவனுடைய பத்தினியான அந்த ராணிக்கும் நன்னா தெரிஞ்சது. அவளுக்கும் பிறந்தவன் என்றோ ஒருவனே ஒரு நாள் இருக்கத்தானே வேணுங்கிறத அந்த சோகத்தை மறைச்சு விட்டார். சரி, குழந்தைய யார் விஷம் வச்சு கொன்னா அப்படிங்கிறது இப்ப மகரிஷி வந்திருக்கார். அவர் முன்னிலையில நான் இல்லை நீ இல்லைன்னு சொன்னா இது ஆகுமா? ராஜா கேட்க ஆரம்பிச்சான். அவளே முன்னுக்கு வந்து நாங்க தான் கொண்டுட்டோம் இந்த குழந்தைய விஷம் வச்சு அப்படின்னா. சரி, அவளுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது ஆரம்பிச்சான் சித்திரகேது. அவனுக்கு இந்த அங்கிரச மகரிஷி நல்ல ஞானத்தை அவனை சிறந்த பகவத் பக்தனாக ஆக்கிவிட்டு அவனுடைய அந்த விஷம் வைத்த மனைவிமார்களையும் மன்னிக்கும்படியாக சொல்லிவிட்டு தன் வழிக்கு அங்கிரச முனிவர் போயிட்டார். இப்படி பிள்ளை பிறப்புக்கும் அவரே காரணமா இருந்தார். அதே மாதிரி பிறந்த பிள்ளை பிழைக்க வைத்து அதை பேச வைத்தவும் இந்த அங்கிரச முனிவர்தான். அது அடுத்ததா ஒரு நிகழ்ச்சி, ததீசி முனிவர் நிகழ்ந்துவிட்டிருப்பேள். இவர் தொஷ்டாவின் மகனான விருத்திரன் என்பவன் இந்த பிரபஞ்சம் முழுசையும் அழிக்க ஆரம்பிச்சுட்டான். தேவேந்திரன் தன் வஜ்ராயத்தினாலே அவனை கொன்னான். உலகம் பேராபத்திலிருந்து தப்பித்துட்டதுன்னு நமக்கு தெரியும். அந்த வஜ்ராயுதத்துக்கு அவ்வளவு அற்புதமான சக்தி எங்கே இருந்து வந்தது அப்படின்னா, அது முதல்ல இந்திரன் இருந்தப்போ அந்த விருத்தாசுரனை கொல்லுவதற்கு போதுமான சக்தி அதற்கு இல்லை. தேவர்கள் எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணான். கடைசியில ஒரு முடிவு கேட்டான். ததீசி முனிவர் ரொம்ப காலமா தபஸ் புரிந்து வர்றார். அந்த தவத்தினுடைய வீரியம் எல்லாவற்றையும் அவர் தன்னுடையதான முதுகெலும்புல சேமிச்சு வச்சிருக்காரு. அதனால அவருடைய முதுகெலும்ப வஜ்ராயத்துடன் சேர்த்து அதனால விருத்ராசுரனை அடிச்சோம்னா அவன் நிச்சயமா செத்து போவான். அதனால இப்படி பண்ணணும். ஆனா இது யார் பண்ண முடியும்? யார் போய் அந்த ததீசி முனிவர்கிட்ட உன்னுடைய முதுகு தண்டை கொடுன்னு கேட்க முடியும்? ஒரு வழிதான் இருக்கு. அவராகவே மனம் வந்து கொடுத்தா உண்டு. லோகக்ஷேமத்துக்காக தம் உயிரையும் மாய்த்து கொள்ள தீர்மானித்தார் ததீசி முனிவர். அவருடைய எலும்பும் இந்திரனுக்கு கிடைச்சது. அதை தன்னுடைய வஜ்ராயத்தோட சேர்த்து வச்சுட்டு அந்த விருத்தாசுரனை கொன்னு செயற்கரிய தியாகத்தை பண்ணதுனால அந்த ததீசி முனிவர் இன்றளவும் உலகத்தாராலே போற்றப்படுகிறார். அந்த ததீசி முனிவர் யார் தெரியுமா? அங்கிரசனுடைய பிள்ளை. முன்னையே சொன்னோம், அங்கிரசுக்கு அக்னின்னு ஒரு பேர் உண்டு, அதர்வான்னு ஒரு பேர் உண்டு. அதனால அது புராணங்கள்ல பார்த்தா அதர்வா அவருடைய அப்பால் கொடுப்பார். அது அங்கிரஸ் தான். இந்த முனிவருடைய பேர் ததீச்சின்னு சொல்றா. பௌராணிகளும் அவளுடைய உபன்யாசங்களை சொல்லும் போது ஒரே குரல்ல இப்படிதான் சொல்லிருக்கார். ஆனா உண்மையா என்னன்னா அது ஒரு திரிபான பெயர். தத்யங்கு அப்படிங்கறதுதான் வாஸ்தவான பெயர். தத்யங் முனிவரின் பிதாவான அதர்வாவின் பெயரும் அங்கிரசின் பெயரும் வேதங்களிலே பல காலம் சொல்லப்படுகின்றது. அதுல ஒரு சில மட்டும் சொல்றேன். துவாம் அக்னே அங்கிரசோ ஹிதம் அன்பவிந்தன் தைத்திரிய சம்ஹிதையில ஒரு இடம் வரும். அதே தைத்திரிய சம்ஹிதையில அதர்வாத்வ பிரதமோ நிரமந்ததன் அக்னே துவாம் அக்னே புஷ்கராதத்யர்த்வா நிரமந்ததன். இப்படி வேதத்துல நிறைய இடத்துல
இது என்ன அர்த்தம்னா, ஏ அக்னியே, நீ ஒருத்தருக்கும் கண்ணுக்கு தெரியாதபடி மறைவான இடத்திலே நீ இருந்தபோது இந்த அங்கிரஸ் முனிவர் தான் உன்னை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். தாரணி கட்டைய கடைஞ்சி அதிலிருந்து உன்னை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது இந்த இதுல தெரியுது. அப்போ நெருப்பினுடைய உபயோகமே இல்லாத காலம் ஆதிகாலம். என்ன ஆச்சு, ரொம்ப ஒரு கோடை காலத்துல மரங்கள் ஒரு பலத்த காத்தடிச்சது, மரத்தோட மரம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டது, உயரமான மரம். அதுல ரெண்டு மரம் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது அப்படி தீ பிடிச்சுட்டு, அது கோடை காலமா இருக்கிறதுனால அது டக்குன்னு பக்கத்துல அந்த பட்டை மரம் இதெல்லாம் இருந்ததுனால அதுல எல்லாம் அந்த இலை தழையில எல்லாம் வேணும் பத்தின்னு நன்னா கிடக்கிடந்து காலே எரிஞ்சு போச்சு. எப்படி அக்னி வந்தது, இந்த மரம் ரெண்டு மரம்னு, அந்த ரெண்டு மரத்தினுடைய வேர்பாகம் கீழ்பாகம் இருக்கு, அதை எடுத்துட்டார். அதை எடுத்து ஒன்னோட ஒண்ணு தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தார், அக்னி வந்து அதான் அரணி கட்டைன்னு சொல்றான். அப்படி கண்டுபிடிச்சார் அந்த நெருப்பு உற்பத்திய இந்த அங்கிரஸ் முனிவர். அவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு அக்னிங்கிறதே ஒண்ணு இல்லாதே. பிரம்மாவினுடைய புத்திரரான அங்கிரஸ் மகரிஷியை போல அக்னிக்கும் பேராகவே இந்த அங்கிரஸ் என்பது வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதர்வாங்கிற சொல்லும் அப்படித்தான். முண்டகோபனிஷத்துல மூன்று மந்திரங்கள் இருக்கின்றன. அது பார்த்தேன்னா, தேவர்களுக்கும் ஆதி தேவராக தோன்றிய பிரம்மா உலகங்களை எல்லாம் படைத்து அதாவது சிருஷ்டிச்சவர், அவர் சகல வித்தைகளுக்கும் ஆதாரமாக பிரம்ம வித்தியை தன் மூத்த குமாரனான அதர்வாவுக்கு உபதேசித்தார். முண்டகோபனிஷத்துல வருது. அதே முண்டகோபனிஷத்து அதர்வா அதை அங்கிரசுக்கு உபதேசித்தார். அவர் பரத்வாஜருடைய வம்சத்தில் உள்ள சத்தியவாகருக்கு அந்த பிரம்ம வித்தியை உபதேசித்தார். சத்தியவாகர் திரும்பவும் அங்கிரசுக்கு அதை உபயோகித்தார்னு வந்துட்டு இருக்கு. இது பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கு. அந்த அங்கிரஸ் மகரிஷிய சேவிச்சு அவருடைய அந்த பிரம்ம வித்தைய கிரகஸ்தரான சௌனக முனிவர் அதை வாங்கிட்டார் அப்படின்னு கதை போறது. இது என்ன அர்த்தம் இதுக்குன்னா, அதர்வாங்கிறது அங்கிரஸ் தான். இவர் பரத்வாஜருடைய வம்சத்தில் இருக்க சத்தியவாகருக்கு உபதேசம் பண்ண, சத்தியவாகர் அங்கிரசுக்கு திரும்பவும்னா அப்ப தாத்தா பேரும் பேரம் பேரும் ஒன்னா இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த மாதிரி இது பேரன், அவனுக்கு அங்கிரசன் தான் பேரு. அதனால இங்க 1 2 3 அங்கிரஸ், 1 அங்கிரஸ், 2 அங்கிரஸ், 3 வச்சுட்டு அங்க குழப்பம் ஏற்படுது. பிரம்மா தன்னுடைய மூத்த பிள்ளையான அந்த அதர்வாங்கிற அங்கிரசுக்கு அக்ஷர வித்த அப்படின்றதான ஒரு பிரம்மோபாசனத்தை முத முதல்ல உபதேசம் பண்ணார். இந்த அதர்வாங்கிறவர் தான் அங்கிரஸ் நம்பர் 1. அதுக்கு பிற்பாடு அவரை வம்சத்தில் உதித்த அங்கிரஸ் 2க்கு இந்த அங்கிரஸ் 1 அது உபதேசம் பண்ணார். அப்படியே போச்சு. பரத்வாஜர் பிரகஸ்பதியினுடைய குமாரர், பிரகஸ்பதி அங்கிரசின் குமாரர். உங்களுக்கு முன்னையே சொல்லியிருக்கேன் அடியேன்,
இந்த பிரகஸ்பதியும் அங்கிரசனுடைய குமாரர். பரத்வாஜர் அந்த பிருகஸ்பதியினுடைய பிள்ளை. பரத்வாஜ வம்சம் சத்தியவாகருக்கு இந்த வித்தியைய, அதாவது அங்கிரஸ் நம்பர் டூ, அதாவது பேரன், இதுக்கு கொள்ளு பேரனுக்கு உபதேசம் பண்றார். மீண்டும் அந்த சத்தியவாகர் அந்த வித்தியை அங்கிரஸ் மூணுக்கு சொன்னார். இப்படி சொல்லிட்டு போறது அந்த மூன்றாவது அங்கிரஸ் முனிவரைத்தான் சௌனகர் வணங்கி அவர் தமக்கு அந்த பிரம்ம வித்தியை கத்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். லோகத்துல முதல் முதலா அக்னியை தோற்றுவிச்சு அதுல சோமயாகம் முதல் யாகங்களை அனுஷ்டானம் பண்ணி வழிகாட்டியவர் அதர்வா என்று சொல்லப்படுகிற இந்த அங்கிரஸ் முனிவர் தான். அக்னிஹோத்திரம்னா என்ன? அக்னியிலே ஹோமம் பண்றதுன்னு அர்த்தம். இந்த அக்னிஹோத்திரத்தை முத முதல்ல ஆங்கிரசர் தான் தோற்றுவிச்சாராம். அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு அக்னி வேணுமே, அதையும் அந்த காட்டு தீயில இது பண்ணி கண்டுபிடிச்சார் இல்லையா, அதனால ஒரு அரணிக்கட்டை ஒன்னோட ஒண்ணு தேய்ச்சு அக்னியை ஒண்ணு பண்ணி பண்ணார். அப்புறம் ஹோமம் பண்றதுக்கு நெய் தயிர் பால் எல்லாம் வேணுமே, அதெல்லாம் பசு மாட்டுட்டே தானே கிடைக்கும், அதுக்கு பசு வேணுமே, அந்த பசு மேயறதுக்கு புல்லு வேணுமே, புல்லு முளைப்பதற்கு எப்ப புல்லு விளையும், மழை பெஞ்சாதானே புல்லு விளையும். அப்போ பசுமாடு மட்டும் இருந்தா போறாது, அது மேயறதுக்கு புல்லும் வேணும். இந்த வறட்சியான மலப்பிரதானத்துல ஒண்ணும் இல்லை. உடனே அங்கிர மகிழ்ச்சி அங்கே நல்ல மழையை தன்னுடைய தபோ வலிமையினாலே பொழிய வச்சு புல்லு முளைச்சு அதை பசுமாட சாப்பிட பண்ணி அது நன்னா புல்ல மேய்ஞ்சிட்டு மடி நிறைய பாலோட பசுமாடு அவருடைய ஆசிரமத்துக்கு வந்தது. அந்த கண்ணு போட்ட மாடுதான் கண்ணுக்குட்டியை வாய் வச்சு ஊட்டிட்டு அதுக்கு பின்னால்தான் பசுக்கு பால் சுரக்கும். அந்த கன்றுகளை தாய்ப்பசுடன் கூடவே பகலெல்லாம் அவிழ்த்து விட்டால் சாயங்காலம் நமக்கு பால் கிடைக்குமோ? கிடையாது. அதனால தாய்ப்பசுவை அந்த கண்ணுக்குட்டிட்டேந்து பிரிச்சு அதை வீட்டுல கட்டி வச்சிருப்பா கண்ணுக்குட்டிய, இதை மேய்ச்சல் கட்டிருப்பா. மேலும் பசு கண்ணு போட்ட உடனேயே பால் கறக்கக்கூடாது, பத்து நாட்கள் கழிச்சு தான் வைதிகளா இருக்கிறவா அதை யூஸ் பண்ணிப்பா. பால் முழுவதையும் கன்றுக்கே விட்டுடணும் முதல் பத்து நாட்கள், அப்போதுதான் அந்த கண்ணுக்குட்டி நல்லா பெருத்து வளரும். இவ்வளவு முன்னேற்பாடுகளையும் பிரபஞ்சத்துல பண்ணவர் யாருன்னா நம்ம அங்கிரஸ் மகர்ஷி தான். இந்த அக்னிஹோத்திரத்தை நடத்தி காட்டினார். இன்னளவுக்கும் உலக க்ஷேமார்த்தமாக இந்த புனிதமான ரகசியம் அங்கிரஸ் வம்சத்தினாலே போற்றப்படுகிறது. பல தைத்திரிய பிராமணத்தை நாம வேண்டும்னா அதுல இருந்து நமக்கு நிறைய பிரமாணங்கள் கிடைக்கிறது. ஒரு சமயம் அங்கிரசுக்கள்லாம் சத்திரயாகம் பண்ணாலாம், யாகத்துக்கு வேண்டி பால ஒரு பசுமாடு அவளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பசு காராம்பசு, பல நிறம் உள்ள அழகியதான பசு. ஆனா பாவம் அதுக்கு உண்ண உணவு இல்லை, புல் பூண்டுகள் எவையும் பூமியிலே இல்லை, காரணம் மழையே இல்லை. யாகத்திலே சோமம் எனப்படும் ஒரு வகையான கொடியை நசுக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து தான் அந்த ஹோமத்தை பண்ணுவா. அந்த அசாரமான சக்கிய வெளியில தூக்கி வீசி போட்டுவா. அதை மென்னு தின்னுட்டுதான் அந்த பசு இது வரைக்கும் சாகாம குழைச்சுட்டு இருப்பான். அதையும் நம்ம தைத்திரிய பிராணத்துல பாக்குறோம். மந்திரத்துல அவ சொன்னா சத்திரயாகம் பண்றப்பா, நாம சத்திரயாகம் பண்ணி பயன் என்ன?
கேவலம் இந்த மாட்டுக்கு மேயறதுக்கு புல்லு உண்டு கூட நம்மளால உண்டு பண்ண முடியலையே அப்படின்னா, அப்போ அங்கிரஸ் முனிவர் அந்த வானத்தை பார்த்து மந்திரத்தை சொன்னார், வானத்திலேருந்து மழை பொழிஞ்சுது, எவ்வளவு நீர்த்துளிகள் பூமியிலே வானத்திலிருந்து இருந்ததோ அத்தனையும் அப்படியே ஓஷதிகளாக செடி கொடிகளாக புல்களாக பூமிகள் முழங்கின. இது இப்படி இருந்தபோது பித்ருக்கள் அப்படி இல்லாத ஒரு சாரார் என்ன பண்ணா, அந்த புல் பூண்டுல விஷத்தை கிளம்பிட்டார். அந்த புல் பூண்ட தின்ன உடனே இந்த பசுமாடுக்கு நோய் வந்துட்டு, உடனே அங்கிரஸ் முனி கேக்குறார், இந்த மாதிரி இதுல விஷம் வச்சது யாரு? தேவன் கதையித்யமாரிதி, யார் பண்ணாத அப்படின்னு கேக்குறார். எங்களுக்கு யாகத்துல பாகம் போனோம், அதுக்காகவே நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு பித்ருக்கள் சொன்னா. உங்களுக்கு எப்படிப்பட்ட பாகம் வேணும்? கிம்போ பாகதேயமிதின்னு கேக்குறார். அதுக்கு அங்கிரஸ் கேக்குறார், அதுக்கு பித்ருக்கள் பதில் சொல்ற, அக்னிஹோத்ரயேவ நஹா அப்யஸ்திவத்யுதம், எங்களுக்கு அக்னிஹோத்திரத்துலதான் பாகம் வேணும் பித்ருக்கள் கேட்டார். அவர்கள் விரும்பியவாறே அவர்களுக்கு அந்த அக்னிஹோத்திரம் பாகம், அக்னிஹோத்திர ஹோமம் முடிஞ்ச உடனே தெற்கு புறத்துல பித்ருக்களுக்காக பால் முதலியவற்றை வைத்துக் கொண்டு ஹோம பொருளை தரையில தேய்க்கணும்னா அது பித்ருக்களுக்காக ஏற்பட்ட பாகம். இப்படி தங்களுடைய விருப்பம் ஈடேடும் பித்ருக்கள் அந்த ஓஷதியிலேருந்து இந்த விஷத்தில கலந்த இந்த விஷத்தெல்லாம் விலக்கி விட்டார். மாடுகள்லாம் அதை திரும்பவும் சுவைத்து சாப்பிட்டு நன்னா பால சொரிய ஆரம்பிச்சுது. இப்படி இந்த அங்கிரஸ் முனிவர் பண்ண இதுக்கு இதுவே கிடையாது, சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு பண்ணிருக்க. அந்த மாதிரி ஒரு சமயம் அங்கிரது கண்ணு குடிய அவுத்துட்டார். தாய் பசுவினுடைய அந்த கண்ணு ஊட்டி தாய் பசுட்ட ஊற்றுறது மாதிரி எங்களுடைய ஸ்தன்யங்களிலேயும் பால் சுரக்க வேணும்னு பெண்கள் கேட்டார். அப்போ அந்த பசுமாடு அங்கிரசை பார்த்து சொல்லிட்டு, வரம் கொடுங்கோ, அதுக்கு முன்னால நான் சொல்றதையும் கேளுங்கோ என்னன்னா, அந்த தாய்ப்பசு ஒரு வரத்தை கேட்டு, நான் கன்றை ஈந்தவுடன் கன்று பிறந்ததும் 10 நாள் பால் கறக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் கறக்கணும். அந்த காலங்களிலே அந்த சூரியோதயம் முதல் 6 நாடியோ 8 நாடியோ தான் சொல்ற அந்த கால வேளையில, 7வது நாழிகை முதல் 12வது நாழிகை வரை அந்த கண்ணுகுட்டியுடைய தாய்ப்பசு சஞ்சரிக்கும் வாய்ப்பை கொடுக்க வேணும், பிறகுதான் அந்த கண்ணுகுட்டிய தாயை விட்டு பிரிக்கலாம் அப்படின்னு அந்த பசுமாடு போட்ட கண்ணுகுட்டி ஒரு வரம் கேட்டு அதையும் கொடுத்தார். கொடுத்துட்டு சொல்றார், தஸ்மாத் ஸ்வத்சம் ஜாதம் ஜாதம் தசராத்திரி ந துஹந்தி அப்படின்னு, அதாவது அந்நியிலே அந்த கண்ணுடிகை வரம் கேட்டது அதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த ஏற்பாட்டுல எந்த மாறுபாடும் இல்லை அனுஷ்டானத்தில். மேல சொன்னார், இந்த உடன்பாட்டை மீறி அந்த கண்ணுகுட்டியானது
சங்கவ காலத்துக்கு பிற்பாடும் அந்த தாய்ப்பசுடைய பால் சாப்பிடணும்னு சாப்பிட்டதுன்னா அத சூத்திரம் வெட்டி கொண்டுடுவான் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் அந்த கண்ணுடைய இப்படி கதை மேல போயிட்டு இருக்கு. கதைன்னு இல்ல, நம்ம நித்திய அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கிறத அது எப்படி முத முதல்ல தோன்றியது. அதான் அந்த சீஎம்பால்னு சொல்லுவா, அந்த பசு கண்ணு போட்ட உடனே 10 நாள் அத ஆத்துலாம் பால் பால் சாப்பிடறதுக்கோ தயிருக்கோ மூக்கோ அதெல்லாம் நாம யூஸ் பண்ணிக்க மாட்டா பெரியவா. அத அதத்தான் இந்த இடத்துல இங்கேயா சொல்ல. நிறைய வேத வாக்கியங்கள் இந்த அங்கிரச முனிவருடைய பெருமைய எடுத்து காட்டுறது மாதிரி இருக்கு. அடுத்த இதுல அவருடைய பெருமைய எப்படியெல்லாம் அந்த மந்திரங்கள் எடுத்து காட்டுறதுங்கிறத விவரிச்சு தலக்கட்டுவோம். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே உபமாந்த மகாதேசிகாய நமஹ.